ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த கல்யாண நாள் அப்போது நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு மறுக்கா பீச்சுக்கு போகணுன்னு சொன்னோம்ல, அந்த வீடியோ தான் போட போகிறேன். அது வந்து நாங்கள் வீடியோவாக எடுக்கலை, நான் ஃபோட்டோவாக எடுத்து எடிட் பண்ணியிருக்கேன். ஏதாவது அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து காலையில் வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த சாரீ கட்டியிருந்தேன். அந்த சாரீ வந்து நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். அது கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறப்ப நான் மொதல் வந்து திருச்செந்தூர் போகிறப்ப ஒரு டாப் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து இவருக்கு இப்போது எடுத்த ட்ரெஸ் தான், அந்த கல்யாணத்துக்கு எடுத்தோம். ஆனால் அவர் காலையில் பொள்ள சாயந்தரம் தான் போட்டார். அது இதெல்லாம் வந்து கலைஞர், அந்த கலைஞர் அவங்களோட இது. அப்புறம் வந்து அந்த ஜெயலலிதாவோட இது வந்து அது கட்டலை இன்னும், அங்காட்டி இதில் ஃபோட்டோ எடுக்கல. அப்படி எடுத்துட்டு அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த வீடியோவில் நான் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மெரினாவில் அந்த பூவெலாம் இருந்துச்சு. அது வந்து 150 ரூபா 160 ரூபான்னு சொல்கிறாங்க. 160 ரூபா அப்படி சொல்கிறாங்க ஒரு ஜோடி. ஆனால் வந்து நீங்கள் அடித்து கொஞ்சம் சவுண்டாக கேட்டிங்கன்னு வைங்க, 2 ஜோடியே 160 ரூபாய்க்கு தர்றாங்க. ரொம்பவே கம்மியான ரேட்டு தான். அதுபோல் நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணி, அதுபோல் பேங்கிள் சூப்பராக இருக்குது அந்த சைடு. நீங்கள் வந்து நல்லா கம்மி பண்ணி கேட்டிங்கன்னு வைங்க, அவங்க கம்மியாகவே தருவாங்க. நம்ம வந்து அவங்க சொன்ன ரேட்டுக்கு வாங்கணும்னு வைங்க, அதே ரேட்டுக்கு கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரரும் அப்புறம் வந்து எங்கள் அம்மாவும் கொஞ்சம் சவுண்டாக பேசங்காட்டி உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுத்து 2 ஜோடியே 160 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதில் 1 ஜோடி 150 ரூபான்னு நினைக்கிறேன், 1 ஜோடி 160 ரூபான்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ரேட்டு. அங்காட்டி கொஞ்சம் இது பேசி வாங்கி பாருங்கள், எந்த திங்ஸ் வாங்கினாலும் மெரினா பீச்சில், திருச்செந்தூர் அந்த பீச் சம்மந்தமான இடத்துல எல்லாம் ரேட் அதிகமாக சொன்னாங்க. நம்ம சொல்லி வாங்கினா கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பீச்சில் நைட்டு போனீங்கன்னு வைங்க, அந்த அலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அந்த ஒரு இதாட்ட கட்டியிருப்பாங்களே, மெரினா பீச் தெரியல, அதில் ஒரு இதாட்ட கட்டியிருப்பாங்க, அதை தாண்டி வெளியே வருதாங்கன்ட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். அதை தாண்டி வெளியே வருதோ, அப்போ எவ்வளோ அலை அடிச்சிருக்குல்ல நைட்டு. அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு, நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பீச்சுக்கு போகிறதா இருந்தால் நைட்டு போங்க, அதுவும் சம்மர் டயத்தில் நைட்டு போங்க, அதுதான் பெஸ்ட்டு. சம்மர் டயத்தில் நைட்டு போனால் தான் பெஸ்ட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க, தோணி ரொம்ப ஃபீல் அலை அடிச்சிச்சு. அப்புறம் வந்து நான் சீக்கிரம் வந்து நான் இப்போ என் கல்யாண நாளைக்கு என்னென்ன கிஃப்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.